Thank you 50 subscribers. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட். ஃபஸ்ட்டு தேங்காவோட பேக் சைடில் இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் எல்லாம் சுரண்டி எடுத்துருங்க. இது ஒரு 2 கப்ஸ் இருக்கும். ஒரு 1/2 கப் சுகர், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளெண்டரில் இந்த தேங்காவை போட்டுட்டு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்ற போகிறோம். இது கூட நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. நீங்கள் இதை தூவி கூட போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டி பீசஸாக வெட்டி போட்டிருக்கேன். நல்லா அரையணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கோகோனட்டோட மில்க் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இது ஒரு ஃபில்டரில் நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டெயின் பண்ணி எடுத்த இந்த கோகோனட் மில்கை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சோண்டு கோகோனட் மில்க் வச்சுக்கோங்க. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எந்த ஒரு லம்ப்ஸும் இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நல்லா ஒரே மாதிரி டேஸ்ட்டாக வரும். இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம கோகோனட் மில்க் வச்சுருந்தா அந்த பவுலில் இதையும் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம வச்சுருக்க 1 கப் ஆஃப் சுகரையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ இதை விட கம்மியாகவும் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் யுவர் ரெக்குவயர்மெண்ட். இப்போ ஒரு கடாயில் மில்க் ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். ஏன்னா அது வேக ஆரம்பிச்சிச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மட்டும் கட்டி கட்டி ஆகிடும். இப்போ ஒரு பவுலில் இதை ஊற்றிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. பபுள்ஸ்லாம் இல்லாமல் இதை கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா நம்மளோட கோகோனட் புட்டிங் அழகாக ஜெல்லி மாதிரி ரெடி ஆகிருக்கு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நோ ஜெலிட்டின், நோ அகர் பவுடர், ஹெல்த்தியாக இருக்கும். எவ்வளோ அழகாக ஷேக் ஆகுது பார்த்தீங்களா. தேங்க்யூ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வீடியோஸை மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கட் பண்ணி பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டே ஹெல்த்தி, குக் ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.